வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லாம் உட்காந்த இடத்துல இருந்து பயங்கரமாக நிறைய நோய்களை நம்ம வர வச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த சூழ்நிலை நிறைய பேர் எக்ஸசைஸு வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னால் எங்கே சார் இந்த காலகட்டத்தில் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சிம்பிள் வழி வந்திருக்குங்க. அதுதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோலியஸ் புஷப். சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். சோலியஸ் புஷப்னால் என்னங்க? நார்மல் புஷப்னால் தெரியும், அது நமக்கு எடுக்கவே வராது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோலியஸ் புஷப்னால் ரொம்ப சிம்பிள். சரிங்களா, நீங்கள் நார்மலாக உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறீங்க. உங்கள் பாதத்தோட பின்புறம் நம்ம ஹீல் இருக்கு இல்லைங்களா, நம்ம உட்காந்த இடத்துல இருந்து சும்மா இந்த பின்புறத்தை வந்து நம்ம கால் பாதத்தை வந்து நம்ம தூக்குறோம் இறக்குறோம். இதுதாங்க சோலியஸ் புஷப்பு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான, உட்காந்த இடத்து எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது தான் உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஏறுறது 50% வரைக்கும் குறையுது அப்படின்னும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஎல்டிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பில் அதில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட் அது சூப்பராக வந்து குறையுது அப்படின்னும், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வந்து மிக அருமையாக குறையுது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறையா காணொலிகளில் நம்ம பேசியிருக்கோம். ஒரு அந்த காலத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய உடல் உழைப்பு இருந்துச்சு, டெய்லியுமே எல்லாம் நடந்து எல்லாம் வேலை பார்த்தாங்க. சரிங்களா, அதனால் பெரும்பாலும் உடல் பருமன் கம்மியாக இருந்துச்சு. உணவு முறையில் அவ்வளோ ரிஃபைன்டு மாவுச்சத்து இந்த பஜ்ஜி பவாண்டா ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோ கிடையாது. ஸோ வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு, லிமிட்டடான உணவு, அப்புறம் வந்து நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சு, ரொம்ப தூரம் எல்லாம் நடந்து போனாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய், உடல் பருமன், அது சார்ந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம், பிசிஓடி, ஃபேட்டி லிவரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம இந்தியாவில் நம்பர் 1 பிரச்சனை உடல் பருமனும் சர்க்கரை நோயும் அது சார்ந்த பிரச்சனைகளும் தான். ஆனால் வந்து நீங்கள் என்ன திடீர்னு ஐடி வேலையை விட்டுட்டு நீங்கள் என்ன வயக்காட்டில் ஒரு 5 மணி நேரம் வேலை செய்ய போக முடியுமா, அல்லது வந்து டீச்சர் வேலையை விட்டுட்டு வேறு எதாவது வேலை பண்ண முடியும், முடியாது. அந்த காலத்துக்கட்டத்தை தாண்டிட்டோம், நம்ம எல்லாம் லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி மாறிடுச்சு. எல்லாம் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய விஷயங்களில் தான் பெரும்பாலும் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி உடல் பருமன் சக்கரை நோய் அதிகமாகிட்டுருக்கிறப்ப எப்படி நம்மளுடைய மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் சர்க்கரை ஏறுது அதை எப்படி குறைக்கிறது, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பு ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவோம் அதை எப்படி குறைக்கிறது, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை எப்படி குறைக்கிறது. ஸோ இதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ஹூஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏயில் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் ப்ரொஃபஸர் ஹேமில்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழுவில் வந்து ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து கண்டுபிடிச்ச ஒரு அருமையான மெத்தடு தான் சோலியஸ் புஷப். சோலியஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காஃப் மசிலில் ஒன்று, நம்ம கெண்டைக்கால்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சரிங்களா, நம்ம கீழே கால் பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு திடமான மசில், அதில் 2 மெயின் மசில் இருக்கும், கேஸ்ட்ராக்னிமியஸ் அப்படின்னு ஒன்று சொன்னு அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் சோலியஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மசில். சரிங்களா, இதுதான் மெயினாக நம்ம நடக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து நின்று ஒன்று எட்டி எடுக்கிறோம், சரிங்களா, ஒரு நிற்கிறோம், அப்புறம் ஒரு இதில் ஒன்று ஏறி ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாதத்தை தூக்குறோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் உபயோகமாகிற ஒரு முக்கியமான, தினசரி நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுற ஒரு மசில். இந்த மசிலுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் ஹேமில்டனோட குழுவில் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பெரும்பாலான நம்மளுடைய தசைகள், ஈவன் நம்ம தொடையில் இருக்கக்கூடியது கை, இந்த பெரும்பாலான தசைகள் வந்து பார்த்திங்கன்னா தசைகளுக்குள்ள கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கரை வந்து சேமித்து வச்சுருக்கோம். அதை தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்ப அது பயன்படுத்தும். சரிங்களா, ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஓடுறீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு வந்து கிராம்ப்ஸு, சரிங்களா, தசைப்பிடிப்பு வந்துடும். ஏன்னா அந்த மசில் கிளைக்கோஜன் வந்து காலி ஆகிடும். சரிங்களா, அப்புறம் நம்ம ஏதாவது உணவு, குளுக்கோஸ் நிறைந்த உணவுகள்லாம் எடுத்து அது மறுபடியும் கிளைக்கோஜனாக மாறி எனர்ஜியாக நமக்கு வந்து கொடுக்கணும். இந்த சோலியஸ் மசிலுக்கு ஒரு பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த தசை வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம மசிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை பயன்படுத்தாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸையும் அப்புறம் இந்த விஎல்டிஎல்னு ஒரு கொழுப்பு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடு கொழுப்பையும் ப்ரிடாமினண்ட்டாக வந்து எனர்ஜிக்கு பயன்படுத்துது. ஸோ மற்ற ஸ்கெலிட்டல் மசில்ஸ், மற்ற தசை நார்கள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி. அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் சாப்பிட்ட பிறகு நம்ம இட்லி தோசை அது மாதிரி மாவுச்சத்து உணவுகள் சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஏறுது, அப்புறம் வந்து மெட்டபலைஸ் ஆகி ட்ரைகிளிசரைடு ஏறுது,
இதை வந்து நம்ம டெஃபினட்டாக குறைக்க முடியும், இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்க முடியும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து கண்டுபிடிச்சது தான் சோலியஸ் புஷ்அப். சோலியஸ் தசை பார்த்திங்கன்னா மொத்த உடல் எடையில், அதுவும் மொத்த தசைகளில் வெறும் 1% தான் இது. ஆனால் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரத்துக்கு நம்ம குளுக்கோஸை பிரதானமாக யூஸ் பண்ணக்கூடிய மசில்களில் இது தான் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு 1% எடையுள்ள ஒரு தசையை வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு 50% நமக்கு குளுக்கோஸோட நீடை வந்து அதை வந்து நம்ம வந்து குறைக்கிற அளவுக்கு ஒரு தன்மை கொண்டது இந்த சோலியஸ் மசில். அதனால தான் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலும் ஐடி வேலை, ஆஃபீஸ் வேலை, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண ஆரம்பிக்க வேண்டியது இந்த சோலியஸ் புஷ்அப். இது வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாங்க இந்த சோலியஸ் புஷ்அப் அப்படின்னா, இது வந்து கணக்கில்லாமல் பண்ணலாம். ஸோ அதாவது நீங்கள் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ ப்ரொஃபஸர் ஹாமில்டன் குழுவில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்பப்போ ஒரு சும்மா 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே கூட பிரேக் விடலை. ஏன் அப்படின்னா நான் சொன்னது தான், ஏன்னா இந்த சோலியஸ் மசில் வந்து உங்களுக்கு கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசைக்குள்ளே இருக்கிற அந்த குளுக்கோஸை வந்து அந்த அளவுக்கு பெருசாக பயன்படுத்துறது இல்லை, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து பயன்படுத்து. அதனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த தசை வந்து சோர்வடைகிறதில்லை. சரிங்களா, அதனால் சீக்கிரம் வந்து டக்குன்னு கிராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை பிடிப்பு வந்து வர்றதில்லை. அதனால தான் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த சோலியஸ் புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே. இது வந்து இப்போதைக்கு ஆனால் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, ரொம்ப க்ளோஸாக ஹியூமன் வாலண்டியர்ஸ் வச்சு பண்ண ஸ்டடி தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பீப்புள் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு இது வந்து பயனளிக்குது, எவ்வளோ சதவீதம் குறைக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃபுல்லாக நிறையா ஆராய்ச்சிகள் இன்னும் வெளியே வரல. ஸோ இது இன்னும் வெளியே வரும்போது நமக்கு வந்து நிறைய நல்ல முடிவுகள் கிடைக்கலாம். அது வரைக்கும் ஆராய்ச்சிக்காக நீங்கள் ஏன் வெயிட் பண்ணணும், இதில் என்ன காசாக பண்ணுமா, உட்காந்த இடத்துலேருந்து காலை தூக்கி தூக்கி உட்காடுறீங்க அவ்வளோதானே. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே, நீங்களே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு நாள் சோலியஸ் புஷ்அப் பண்ணாமல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சோலியஸ் புஷ்அப் பண்ணி சுகர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, சக்கரை நோயாளிகளுக்கு உண்மையாக ப்ரொஃபஸர் ஹாமில்டன் சொல்கிற மாதிரி இது வேலை செஞ்சதுன்னா இது ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.